மீது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் மீது அல்லவோ மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே புவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்த மிகுந்த பால ங்களை பாடுவோமே தேவதாயின் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம் தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை தோடு தோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம் கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கூட்டம்மா எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி தேவதாய் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ வீட்டார்களெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே ஒவ்வொரு வீட்டார்களெல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும் இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும் இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும் தேவதாயின் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளின் நாமத்திலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த அமர்விலே யோசேப்பின் மனைவி மரியா என்ற தலைப்பின் கீழ் சில சிந்தனைகளை உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய முதல் அதிகாரத்திலே இரண்டு இடங்களில் யோசேப்பின் மனைவி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதாவது வானதூதர் யோசேப்பிடம் கனவில் தோன்றி உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள அஞ்சாதே என்று கூறுகிறார். யோசேப்பை இரண்டு இடங்களில் மரியாளின் கணவர் என்று அழைக்கிறார். இங்கே ஒரு கேள்வி எழலாம், மன ஒப்பந்தமான மரியாவை எப்படி யோசேப்பின் மனைவி என்று அழைக்கலாம் என்ற நம்முடைய மனதுக்கு ஒரு கேள்வி எழலாம். நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், யூத வழக்கப்படி நான் ஏற்கனவே சொன்னபடி திருமணம் இரண்டு பகுதிகளை கொண்டது. முதல் பகுதி மன ஒப்பந்தம். எப்பொழுது ஒரு ஆண் ஒரு பெண்ணை தனக்குரிய மனைவியாக நிச்சயதார்த்தம் செய்துவிட்டானோ அப்பொழுதிலிருந்தே அவள் அவனுக்கு மனைவியாகிறாள். ஆக கிறிஸ்தவ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஒரு திருமணம் நிறைவடைகிறதுன்னா தாலி கட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அது இல்லை. எப்பொழுது மணமகனும் மணமகளும்
இந்த கையை கொடுத்து சம்மதம் தெரிவிக்கிறாங்க. இந்த இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சம்மதம் தெரிவிக்கிறார்களே, அதுதான் மிக முக்கியமான கட்டம். அந்த வாக்குறுதி கொடுக்கும் பொழுது ஒரு பெண் ஒரு கணவனுக்கு மனைவி ஆகிறாள், அதுதான் முக்கியமான கட்டம். அதுக்கப்புறம் தாலி அணிந்து கொள்வது அதன் அடையாளம். ஆக தாலி கட்டுறதை விட அந்த சம்மதம் கொடுப்பது தான் கல்யாணத்தை கல்யாணமாக நிறுவுகிறது. அதுபோலத்தான் அந்த யூத சமுதாயத்தில் எப்படி நிச்சயதார்த்தம் நிறைவு பெறுகிறதோ, லீகலி சட்டபூர்வமாக அந்த பெண் ஒரு ஆணுக்கு மனைவியாகிறாள். இந்த அர்த்தத்தில் தான் மத்தேயு நற்செய்தியாளர் உன் மனைவியை ஏற்றுக்கொள்ள அஞ்சாதேங்கிறார். ஏனென்றால் சட்டபூர்வமாக அவள் உன் மனைவியாகிவிட்டால் அவளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் என்று. நான் இந்த அமர்வில் அந்த திருமணத்தின் இரண்டாவது கட்டம் அது எப்படி நடந்ததுன்னு சொல்ல ஆசைப்படுறேன். முதல் கட்டம் நிச்சயதார்த்தம், மன ஒப்பந்தம், அது ஒரு வருடத்திற்கு முன்னால் நடந்திருக்கிறது. இரண்டாவது கட்டம் என்ன செய்வாங்கன்னா, இந்த மணமகன் தன்னுடைய தோழர்களோடு தலைப்பாகை அணிந்து கொண்டு தீப்பந்தங்கள் ஏந்தி கொண்டு இசை வாத்தியங்களோடு முழங்கிக் கொண்டே மணமகள் வீட்டுக்கு செல்வார். அந்த மணமகள் தம் தோழிகளோடு என்ன செய்வாங்கன்னா, விலை உயர்ந்த பட்டாடை அணிந்து கொண்டு, திருப்பாடல் 45 பார்க்குறோம், வண்ண பல வண்ண பட்டாடைகள் அவள் அணிந்து கொண்டு மணமகனை எதிர்கொண்டு வருவாள். வந்து அவர் 7 வளம் வருவாள். இந்த 7 சுற்றுறது ஒரு அவங்க ஒரு சடங்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஆசீர்வாதங்கள் வாசிக்கப்படும். அந்த மணப்பெண்ணோட தோழியர்களெல்லாம் கையில் அகல் விளக்குகள் ஏந்தி மேல தாளங்களோடு மணமகன் வீட்டுக்கு அந்த மணமகள் அழைத்து வரப்படுவாள். அதுதான் அன்றிலிருந்து தான் மணமகன் வீட்டிலே நுழைகின்ற மணமகள் அவனுக்கு முழுமையாக மனைவியாகி அங்கே இருக்கிறாள். இதுதான் திருமணத்தின் இரண்டாவது கட்டம். இப்போ நல்லா யோசித்து பார்த்தோம்னா, அந்த மணமகள் வரும்பொழுது அவளுக்கு முகத்திரை அணிந்திருப்பார்கள். முகத்திரை அணிந்து தான் மணமகள் மணமகன் வீட்டுக்கு அழைத்து வரப்படுவாள். அந்த மணமக்கள் தங்கள் அறையில் இருக்கும் பொழுது தான் அந்த முகத்திரை அகற்றப்படும். நாம் பழைய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்ச்சியை வாசிப்போம். யாக்கோபு ராக்கேல் என்பவளுக்காக உழைக்கிறான். அந்த ராக்கேலின் தந்தையான லாபான் ராக்கேலை கொடுப்பதற்கு பதில் அவளுடைய சகோதரியான லேயாளை யாக்கோபுக்கு தெரியாமல் மனமுடித்து வைக்கிறாள். அவன் ஏமாற்றப்படுகிறான் என்ற ஒரு காரியத்தை நாம் பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் வாசிக்கிறோம். காரணம் என்ன என்றால், அந்த யூத பெண்கள் மணப்பெண்கள் முகத்திரை அணிந்து கொள்வது வழக்கமாக இருந்தது. இப்படித்தான் இந்த திருமணத்தின் இரண்டாவது சம்பவம், இந்த செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த இரண்டாவது முறை நடைபெறுகிறது. எனவே இந்த யோசேப்பும் மரியாவும் கணவன் மனைவி என்று சட்டபூர்வமாக அழைக்கப்படலாம். எனவே சில பேருக்கு ஒரு கேள்வி எழலாம், அவர்கள் திருமணம் ஒரு செல்லுபடியான திருமணமா, அவர்கள் தாம்பத்திய உறவு கொள்ளவில்லையே, இயேசும் அவர்களுக்கு பிறக்கவில்லை, அந்த கல்யாணம் ஒரு நல்ல முழுமையான திருமணமா என்றெல்லாம் கேள்வி எழலாம். ஆனால் ஒரு திருமணத்தின் முக்கிய நோக்கம் உடல்களை பகிர்ந்து கொள்வதை விட உள்ளங்களை பகிர்ந்து கொள்வது தான் மேலான அன்பு. அந்த யோசேப்பும் மரியாவும் தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் இருவரும் ஒரே போல் சிந்தித்தார்கள். ஆதாம் ஏவாளை போல மாசற்றவர்களாக கண்ணிமை காத்தார்கள். அவருடைய உள்ளங்கள் ஒன்றுபட்டு இருந்தது என்று திருத்தந்தை 2 ஜான்பால் கூறுகிறார். எனவே யோசேப்புக்கும் மரியாவுக்கும் இடையே நடந்த திருமணம் ஒரு மேலான திருமணமாக, ஒரு முழுமையான திருமணமாக பார்க்கப்படுகிறது. எங்கள் இருதய கமலாலயங்களில் மேலான கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற திவ்ய தஸ்னே விஸ்மாதாவே, பரலோக பூலோக அரசியே, கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, பாவிகளின் தஞ்சமே, உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ, உம்முடைய திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். தாயே, உலகில் எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ, எங்கள் அன்பான அன்னை நீ
எங்கள் ஆதரவும் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ. நீர் எங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை மாதா பாராட்டுவாளோ. உம்மை தேடி வந்த நிர்பாகியருக்கு உதவியாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவா? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவா? நீராதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென ஓடி வரும் அடியோர் மேலே தயவாயிரும். தாயே கடலே தவித்தவருக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ. ஆறு காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளாலே வாடி நொந்தோ. எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் வேண்டுதல் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ அம்மா, அருமையான அம்மா, அடியோருக்கு அன்பான அம்மா, தஸ்னே விஸ்மா மரியே அம்மா. எங்கள் குடும்பங்களை முழுவதும் இன்று உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஏற்று ஆசீர்வதித்தருளும் தாயே. என் பேர் ஜோஸ்பின். நானும் என் வாழ்வில் மரியன்னை, அதை பற்றி நான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு சின்ன வயசுலேயே மாதா மீது பக்தியை உருவாக்குனதே எங்கள் தாத்தாவும் அம்மாச்சியும் தான். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கதை சொல்கிற பழக்கம் உண்டு எங்கள் தாத்தாவுக்கு. அவர் வந்து பைபிளில் உள்ள கதைங்களையவே எனக்கு கதையாக சொல்லி பழக்கப்படுத்தினாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது மிகவும் இறக்கமுள்ள தாயை ஜபத்தை சொல்லிட்டு போகணும். வழியில் எங்கே போனால் போகும்போதும் ஜபமாலை சொல்லணும். இது வந்து எங்கள் தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு தடவை நான் கிராமத்தில் இருக்கும்போது 5 மைல் தொரவு உள்ள சின்ன சேலத்துக்கு வரணும். அப்போ நான் காட்டுக்குள்ளார நான் வந்துக்கிட்டு இருந்தேன். தனியாக வந்த வேலைக்காரங்களெலாம் விட்டுட்டு நான் தனியாக வரும்போது ரொம்ப தைரியமாக வந்தேன். ஆனாலும் பாதி வழியில் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணி ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருந்தார். அப்போ நான் முன்னே மாதாவிட்டு தான் இறுக்கி பிடிச்சேம்மா. அம்மா நீங்கள் எப்படியாவது, ஏன்னா 2.5 மைல் 3 மைல் அளவுக்கு ஃபாரஸ்ட்டு, அடித்து போட்டால் கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ அம்மா நீங்கள் தாமே என்னை பத்திரமாக கொண்டுட்டு போய் வெளியே விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவையும் சூசேப்பரையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டே வந்தேன். ஒரு 30 அடி தூரத்தில் தான் அவர் எனக்கு கண்ணுக்கு தெரியிற அளவு தான் அந்த ஆள் வந்துகிட்டே இருந்தார். ஆனாலும் அவரை மனசை வச்சா என்னை ஓவர் டேக் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரை பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தார். நான் கரைக்கு வந்த பிறகு ரோட்டில் நின்றுட்டு பார்த்தேன். அவர் கடைசியில் வரவே இல்லை. வெளியே ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியவே வரல. ஆனால் மாதா என்னை வந்து
அந்த சமயத்தில் எது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாதா என்னை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வந்தாங்க, அது மட்டும் நான் உணர்ந்தேன். எங்கள் அம்மாச்சி என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தடவை அவங்க கனவுலையும் ஒரு வயசானவர் வந்து சாப்பாடு கேட்டாங்க. அந்த சாப்பாடு கேட்கும்போது அவங்க எடுத்துகிட்டு வரும்போது பாத்திரத்தில் கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த சொல்லிட்டு அந்த பாத்திரத்தோடு அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 2 மணி போல் மத்தியானம் அவங்க அதே போல் ஒரு வயசானவர் வந்து சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுமா, அப்புறம் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்கும்போது பாத்திரத்தில் போட்டு கொடுமான்னு அப்படியே நடந்தது. அப்போ அதே மாதிரி அவங்க பாத்திரத்தில் போட்டு கொடுத்துட்டு பார்க்கும்போது ஒரு அம்மாவும் ஒரு சின்ன குழந்தையும் ஒரு அந்த காவை தண்ணி ஓடிட்டுருக்கும், அந்த தண்ணிக்கிட்ட நின்றுக்கிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இதுலேருந்து எடுத்துக்கிட்டுங்களா அப்படின்னு, தாராளமாக எடுத்துக்கப்பா என்னால் இறைக்க முடியாதுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மாச்சி. அப்போ எல்லாம் சரி பாத்திரத்தெல்லாம் போட்டு பிறகு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க போயிட்டாங்க, வழி போக்குற மாதிரி வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் எங்கள் அம்மாச்சிக்கு நினப்பு வந்துச்சு, ஐயோ நம்ம நேற்று நைட்டு கனவு கண்டதும் இப்போ நடந்ததும் ஒரே மாதிரி இருக்குதுன்ட்டு வேகமாக வந்து பார்த்தாங்க. நாங்கள் காட்டில் ஒரு வீடு கட்டினதுனால சுற்றிலும் எந்த ஆள் நடவாட்டமே இருக்காது. அப்போ பார்க்கும்போது அந்த அம்மாவோ அந்த ஆளோ அந்த குழந்தையோ எதுவுமே கண்ணில் ஆகப்படலை. அப்புறம்தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நம்ம வீட்டை வந்து திருக்குடும்பம் பாதுகாக்குது, அம்மாவை நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா ஒருபொழுதும் நம்ம கைவிடப்பட மாட்டோம், அதனால் தைரியமாக இருங்க, ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம் அப்படின்னு எனக்கு எங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தைரியம் படுத்துனாங்க. அம்ல இதயத்துக்குள்ளே நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த அன்பு அண்ணன் நம்மளை பாதுகாப்பா. மரியே வாழ்க. முதிர் முத்தொழிவோ முகம் குளிர்ந்த
மன்றாடுவோமாக. நல்ல தந்தையே இறைவா, திருக்குடும்பத்தை நீரே சிறந்த குடும்பமாக, மகிழ்ச்சியின் குடும்பமாக, மாதிரி குடும்பமாக உருவாக்கினீ. யோசேஃபு, மரியா, இயேசு என்கிற இந்த மூவரும் உருவாக்கிய திருக்குடும்பம்தான் எங்கள் குடும்பங்களுக்கு மிகப்பெரிய மாதிரியாக இருக்கிறது. யோசேஃபின் மனைவி மரியா என்று இன்றைக்கு தியானித்து பார்க்கிறோம். இறை அன்னையின் வணக்க மாதத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நாங்கள் யோசேஃபின் மனைவி மரியா இந்த பண்பை நாங்கள் சிந்தித்து பார்க்க ஆசைப்படுகிறோம். மரியா தாழ்ச்சி மிக்கவராக, கனிவு நிறைந்த இதயம் கொண்டவராக, யோசேஃபின் முயற்சிகளுக்கு அவர் தன்னையே ஈடுபடுத்துகிறார். அன்பான ஆண்டவரே, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற குடும்பங்களும், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் எல்லாரும் இந்த யோசேஃபு மரியாவை போன்று நல்ல புரிதலோடு விட்டு கொடுக்கிற பண்போடு திகழ்ந்திட அருள் புரிவிராக. விட்டு கொடுக்கிறவர்கள் எப்போதும் கெட்டு போவதே இல்லை என்கிற அடிப்படையின் பண்பை எல்லா குடும்பங்களும் நிறைவாய் பெற்றுக்கொள்வார்களாக. குடும்பங்களுக்குள்ள நல்ல உறவோடு இவர்கள் எல்லாரும் வாழ்ந்து எல்லா நலன்களையும் பெற்று இன்றும் என்றும் எப்போதும் முன்மாதிரி குடும்பங்களாக, அதிலும் யோசேஃபின் மனைவி மரியா என்கிற இந்த அருமையான பண்பை பெற்று குடும்பங்களாக இவர்கள் வாழ்வார்களாக. குடும்பங்களை இறைவா நீரே ஆசீர்வதியும், எங்கள் ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவராக. ஆமென். Salve Regina, Mater misericordiae, Vita dulcedo, Estis nostra salve. A te clamamus, Persones filii, A te suspiramus, Gementes et plentes in ad lacrimarum vale. Eo ena advocata nostra, eos tuos misericordes oculos, ad nos converte. Nobis post hoc exilium.